வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு கசாட்டா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 500 ml டபுள் க்ரீம் இல்லைனா ஹெவி க்ரீம், 500 ml பால், 1/2 கிலோ சர்க்கரை அதாவது சீனி, அது போக 5 முட்டையோட மஞ்சள் கரு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த 500 ml பாலை சேர்த்து அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுக்க போகிறோம். ஒரு கொதி வந்தோடனே அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் சர்க்கரை அதாவது சீனியையும் முட்டையோட மஞ்சள் கறியும் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. கை வச்சு அடிக்கிறதா இருந்தால் ஒரு 4-5 நிமிஷம் தேவைப்படும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் அது கூட சேர்த்து ஒன்றா அடிச்சுக்கணும். நல்லா ஆறின பாலாக இருந்தால் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இல்லை அவசரத்துக்கு உடனே பண்ணணும்னு சூடான பாலை தான் சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து குக் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா அதே பால் காய்ச்சின பாத்திரத்தில் திரும்ப அதை சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கை எடுத்தீங்கன்னா கீழே மட்டும் முட்டை தனியாக வெந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும், அதனால் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி சைடில் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதே பாத்திரத்தில் இதை எடுத்துக்க போகிறேன். எடுத்து இது கூட நம்ம வச்சுருந்த 500 ml ஹெவி க்ரீம் இல்லைனா டபுள் க்ரீமையும் நல்லா சேர்த்துக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கும் போதே உடனே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நான் வந்து 4 பாக்ஸில் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். 3 பாத்திரத்தில் வந்து சம அளவாகவும் 1 பாத்திரத்தில் கொஞ்சம் குறவாகவும் எடுத்திருக்கேன். முதல்ல அந்த 3 சம அளவில் 1ல் ஆரஞ்சு ஃப்ளேவர் சேர்க்குறேன், இன்னொரு இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி 3வது இதில் வெனிலா சேர்க்குறேன். முதல்ல ஆரஞ்சு சேர்த்துட்டேன், இப்போ ஸ்ட்ராபெரி சேர்க்குறேன். 3வது இதில் வெனிலா சேர்க்குறேன். 4வது கொஞ்சமாக எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து காஃபி ஃப்ளேவர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த 4 ஃப்ளேவர்ஸையும் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற கசாட்டாவில் இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் பிடிக்கலை, ஆரஞ்சுக்கு பதிலாக பைனாப்பிள் சேர்க்கணும், இல்லைனா ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக பட்டர்ஸ்காட்சோ பிஸ்தாவோ சேர்க்கணும், எது வேணும்னாலும் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காஃபி ஃப்ளேவருக்கு எசன்ஸ் எங்கிட்ட இல்லாததுனால நான் அதுக்கு மட்டும் ஜென்ரலாக ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். இப்போ 4 ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு: ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, வனிலா, காஃபி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 1 லிட்டர் பால் இந்த மிக்சர் உங்ககிட்ட இருக்குதுன்னா 300 300 300 எடுத்துட்டு காஃபிக்கு ஒரு 100 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் எல்லா ஃப்ளேவரையுமே கெடுத்துரும். நான் அந்த மாதிரி தான் இதை வந்து இப்போ பிரிச்சிருக்கேன். இப்போது எல்லாத்துக்கும் அந்தந்த கலர் கிடைக்கிறதுக்கு வேண்டி எல்லாத்துக்கும் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஸ்ட்ராபெரிக்கு முதல்ல பிங்க் கலர் சேர்த்துக்க போகிறேன், ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் தூவிக்க போகிறேன், வெனிலா பிளெயினாக அப்படியே வெள்ளையாகவே விட்டுடலாம். காஃபிக்கு வந்து நம்ம ஃப்ளேவருக்காக காஃபி சேர்க்க போகிறோம், அதில் அந்த கலர் கிடச்சிரும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கொதித்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்து நல்லா கலந்து அதை அந்த காஃபி மிக்சருக்குன்னு வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கலரும் கிடச்சிரும், அந்த காஃபி டேஸ்ட்டும் கிடச்சிரும். இப்போ 4 ஃப்ளேவருமே ரெடி ஆயிடுச்சுது. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா ஃப்ரீசர்லேயோ எடுத்து வைக்க போகிறோம். நைட் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் சுற்றுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 2-3 மணி நேரத்தில் பண்ணிடுவீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க, அப்போ சீக்கிரம் செட் ஆயிடும். ஐஸ்கிரீம் மேக்கர் இருக்கிறவங்க அதில் ஒரு ஒரு ஃப்ளேவராக சேர்த்து சேர்ன் பண்ணி செட் பண்ண வைக்கணும். ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா ஒரு ஜாரில் போட்டு அடித்து நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊற்றி செட் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் முதல்ல ஆரஞ்சு ஃப்ளேவரை சேர்ன் பண்ணுறேன். மிக்சியில் சுற்றுறவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா ஜாரில் ஊற்றி 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நல்லா சுற்றி எடுத்துருங்க. இப்போ ஒரு பிரெட் டின்னை நான் வந்து இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். வச்சுட்டு முதல்ல நம்ம பண்ண ஆரஞ்சு ஃப்ளேவரை இந்த மாதிரி இதில் கொட்டிக்க போகிறோம். கொட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு சமமாக ஈவனாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த டின்ல 1/4 பங்குக்கு மேலே இது வைக்காதீங்க, ஏன்னா நம்ம 4 ஃப்ளேவர் சேர்க்கணும், அதனால் இடம் விட்டுட்டு 1/4 பங்கு மட்டும் ஃபுல்லாகிற மாதிரி இதை நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதை மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க. ஐஸ்கிரீம் மேக்கர் பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் அந்த ஐஸ்கிரீம் மேக்கர் வந்து கூல் ஆகணும், அதனால் ரெண்டுக்குமே டைம் தேவைப்படும். எப்படினாலும் மிக்சியில் சுற்றுறதா இருந்தாலும் இது செட் ஆகணும், அதனால் ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே ஃப்ரீசரில் விட்டுருங்க. அடுத்து காஃபி ஃப்ளேவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்மியாக தான் காஃபி ஃப்ளேவர் வச்சுருந்தோம், அதனால் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் ஏற்கனவே ஃப்ரீசரில் 2 மணி நேரம் இருந்ததுனால நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா இறுக்கமாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த காஃபி ஃப்ளேவரை சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சியில் அரைக்கிறவங்க அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லா செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி காஃபி ஃப்ளேவரை அடுத்து மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த ஃப்ளேவரை ஊற்றுனீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும், உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஃப்ளேவர்ஸ் கிடைக்காது. நல்ல கசாட்டா ஐஸ்கிரீம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி
தனித்தனி லேயரா கிடைக்கணும்னா ஒரு ஒரு ஃப்ளேவரும் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃப்ளேவரை நம்ம சேர்க்கணும். இப்ப மறுபடியும் அதை ஃப்ரீசர்ல போட்டுடலாம். மூணாவதா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நான் வந்து இந்த ஆர்டர்ல வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆர்டர்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப காஃபி ஃப்ளேவரும் நல்லா செட் ஆயிருச்சு. இதுல நம்ம இப்ப சுத்தி வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை சேர்த்துக்க போறோம். மறுபடியும் நல்லா ஈவனா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது சேர்க்கும் போது நீங்க 3/4 மேல ஃபில் பண்ணாதீங்க, 4ல 3 பாகம் தான் அந்த டின் வந்து ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் ஃப்ரீசர்ல வச்சிடுறேன். கடைசியா வனிலா ஃப்ளேவரையும் சுத்தி எடுத்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் நல்லா செட் ஆகி இருகுனதுக்கு அப்புறமா இந்த வனிலா ஃப்ளேவரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஆற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது மிச்சம் வந்துச்சுன்னா தனியா ஒரு பாத்திரத்துல கூட வச்சுக்கோங்க. ஆனா 1/4, ஹாஃப், 3/4 அந்த மாதிரியே வச்சு ஃபில் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பை பொடியா கட் பண்ணிருக்கேன். நான் மினி சாப்பர்ல கட் பண்ணிருக்கேன், நல்லா ஈவனா சின்ன சின்ன துண்டா வரணுன்றதுக்காண்டி. இல்லைன்னா நீங்க கையில கூட வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மேலாப்புல நல்லா நரம்புற மாதிரி தூவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு தட்டிருங்க. அந்த வனிலா ஐஸ்கிரீம் கூட நல்லா ஒட்டிருச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணும்போது வெளியில தனியா வராது. நல்லா தட்டி விட்டுட்டு அந்த கிளிங் ஃபிலிம்மை வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா மூடி ஃப்ரீசர்ல அந்த வனிலா ஃப்ளேவரும் செட் ஆகிறதுக்கு கூட 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டீங்கன்னா கசாட்டா ஐஸ்கிரீம் தயார். நம்ம கடையில கிடைக்கிறது மாதிரியே அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ ஃபுல்லா செட் ஆயிருச்சுது. இதை வந்து நம்ம சர்வ் பண்றதுக்கு ஒரு பிளேட்ல இந்த மாதிரி தலையில திருப்பி வச்சுட்டு லேசா தட்டி அந்த டின்னை மட்டும் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா போதும். கிளிங் ஃபிலிம் போட்டதுனால ரொம்ப ஈஸியா வந்துடும். கிளிங் ஃபிலிம் போடாம டைரக்டா போட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அருமையா வந்துருச்சுது. இந்த கிளிங் ஃபிலிம் எடுத்து நீங்க தனியா வச்சிடலாம். இப்போ கசாட்டா ஐஸ்கிரீம் தயார். அருமையா அந்த லேயர்ஸ் வந்து அழகா செட் ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கும். நீங்க அந்த சைட் பீஸை கட் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆனது தெரியும். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவரும் பிடிக்கும்னா நீங்க அதுவும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 இன்ச் வித்துல கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கசாட்டா ஐஸ்கிரீம் தயார். இது வந்து கண்டிப்பா உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கடையில மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்ட கசட்டா வீட்லேயும் இப்படி அருமையாக சுலபமாக செய்யலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.